அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஸ்பெல் 4. இதுக்கு முன்னாடி ஸ்பெல் 1, ஸ்பெல் 2, ஸ்பெல் 3 அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லெசன்ஸ் நாம் வந்து கவர் பண்ணியிருப்போம். 3 ஸ்பெல்லையும் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா 6 லெசனை இந்நேரம் முடிச்சிருந்துருப்பீங்க. அதே போல் இங்கேயும் வந்து ஸ்பெல் 4ல 2 லெசன் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஈஸியான லெசன், ஒரு கஷ்டமான லெசன். கஷ்டமான லெசன் என்ன அப்படின்னா எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸ், எக்ஸ்கிரிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜுவாலஜி புக்கில் இருக்கும், ஸ்டேட் போர்ட் புக்கில். சிபிஎஸ்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ்கிரிட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. அதே போல் ஈஸியான லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல், த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். இதே டைட்டில் வந்து சிபிஎஸ்சி புக்லேயும் இருக்குது, ஸ்டேட் போர்ட் புக்கில் பாட்னி புக் எடுத்தீங்க அப்படின்னா அதுலேயும் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய சப்டைட்டில்ஸ் வந்து இட் இஸ் வெரி மச் சேம் வித் தட் ஆஃப் த NCERT. சிபிஎஸ்சி புக்லேயும் சரி, ஸ்டேட் போர்டு புக்லேயும் சரி, செல் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் கீழே வரக்கூடிய சப்டைட்டில்ஸ் எல்லாமே சேம் தான். அப்போது செல் அப்படிங்கிற தலைப்பு கீழே வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இன்ட்ரோடக்டரி பார்ட்டாக நீங்கள் வந்து நல்லா படிச்சிடணும். அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம், ஆக்சுவலாக ஒரே நாளில் நீங்கள் அதை எல்லாத்தையும் முடிக்கணும். 1.5 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சுட்டு அடுத்த நாள் இந்த செல் அப்படிங்கிற பார்ட்டில் உங்களுக்கு டெஸ்ட்டு நீங்கள் எழுதணும். அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு NCERT ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. NCERT ஃபிங்கர் டிப்ஸ் புக்கை எடுத்து அதில் செல் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப் லெசனை எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா செல்லுன்னு தலைப்பு போட்டு கீழே கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அந்த க்வெஸ்சன்ஸை நீங்கள் வந்து OMR ஷீட்டில் எழுதி பாருங்கள், பார்க்காம எழுதணும். அப்புறம் கீயை செக் பண்ணி பாருங்கள். 2 நாள் முடிஞ்சிடும். 3வது நாள் வந்து செல் தியரி அப்படிங்கிற தலைப்பை NCERT புக்கில் படிங்க, ஸ்டேட் போர்டு புக்லேயும் படிங்க. அதுக்கப்புறம் NCERT ஃபிங்கர் டிப்ஸ் எடுத்து டெஸ்ட் எழுதுங்க செல் தியரி அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே. அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நாள் நீங்கள் வச்சு முடித்து நீங்கள் வந்து எல்லா டைட்டில்ஸையும் முடித்ததுக்கப்புறம் கடைசியாக 2 டெஸ்ட்டு நீங்கள் எழுதலாம். அது வந்து ஹோல் லெசனுக்கும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். இந்த லெசனுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாட்கள். இதே லெசனை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூடவே வந்து நீங்கள் இந்த எக்ஸ்கிரிஷன் லெசனையும் தரவு பண்ணியாக்கணும். இந்த எக்ஸ்கிரிஷன் லெசன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 நாட்கள் வரைக்கும் நான் டைமிங் போட்டிருக்கேன். அப்போது ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு நாள் வந்து செல் அப்படிங்கிற லெசனில் ஒரு டைட்டில் இருக்குது, அதுக்கு ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம். அதே நாள் இன்னொரு 1.5 மணி நேரம் மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரிஷன். அப்போ ஒரே நாள் நீங்கள் 2 டைட்டிலையும் படிக்கணும். அடுத்த நாள் நீங்கள் 2 டெஸ்ட்டும் எழுதணும். மோட்ஸ் ஆஃப் எக்ஸ்கிரிஷன்லேருந்து ஒரு டெஸ்ட்டு, செல் த பேசிக் யூனிட்டில் ஃபஸ்ட்டு டைட்டில் என்னது செல் அப்படின்னு போட்டோம்ல அதுக்கு ஒரு டெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் காம்பாக்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா தான் இந்த 2 லெசனையும் சேர்த்து 16 நாளைக்குள்ளே முடிக்கலாம். ஆக்சுவலாக 10வது நாளே நீங்கள் அந்த லெசனை முடிச்சிடுவீங்க. அப்புறம் மீதி 6 நாளைக்கும் தனித்தனியாக 1 ஹவர் போடுறதுக்கு பதிலாக 2 மணி நேரம் போட்டு இந்த 2 டைட்டிலையும் சேர்த்து சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா 12 நாள் அல்லது 13 நாளில் இந்த 2 லெசனையும் முடிச்சிடுவீங்க. எக்ஸ்கிரேஷன் லெசனையும் 13வது நாளில் நீங்கள் முடிச்சிடுவீங்க, ரைட்டா? ஸோ அப்போ வந்து மொத்தம் 13லேருந்து 14 நாளுக்குள்ள இந்த 2 லெசனையும் நீங்கள் முடிச்சிடணும். இதை வந்து நீங்கள் ரிவிஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 12th ஸ்டாண்டர்ட் இப்போ தான் சார் நான் என்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி, 10th முடிச்சு 11th இப்போ தான் சார் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, யாராக இருந்தாலும் 13 நாளைக்குள்ள இந்த 2 லெசனையும் தாராளமாக முடிச்சிடலாம். நான் இங்கே போட்டிருக்கிற டைம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் போட்டிருக்கேன். ரொம்ப காம்பாக்டாக பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் எடுத்து நீங்கள் படிக்கிற அளவுக்குலாம் நான் இங்கே ஷெடியூலே போடலை. நீங்கள் பொறுமையாக உங்கள் புத்தகத்தை எடுத்து படிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை, சரியா? இந்த லெசனையும் முடிச்சிருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.